ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாட்டோசி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணிமுத்தாறு டேம், அப்புறம் மணிமுத்தாறு ஃபால்ஸ். இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து விலாக்ஸ் அப்புறம் சைக்கிளிங் ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை, வேறு ஏதாவது நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மணிமுத்தாறு அருவி. நிறைய பேர் படிச்சிருப்போம், இப்போ வந்து போய் பார்க்க முடியாமல் வந்து நிறைய பேர் இந்த திருநெல்வேலி, தென்காசி, அப்புறம் கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே கூட, கோவில்பட்டி எல்லாமே கூட இருப்பாங்க. நானும் வந்து எனக்கு இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து உள்ளே போகிறது. கரெக்டாக தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம், தீபாவளி காலையில் வந்து அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி வர்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து மணிமுத்தாறு அருவி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்காசி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில், தென்காசிலேருந்து அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸு, திருநெல்வேலியிலேருந்து வந்தாலும் வந்து அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரெண்டு நடுவில் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும், ஏன்னா வந்து இது வந்து டைகர் ரிசர்வ்டு ஏரியா, ஸோ ஃபாரஸ்ட்டு, அதனால் வந்து பப்ளிக் யாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வந்து பெர்மிஷன் வாங்கினா தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப் டு நீங்கள் இப்போ இந்த இடம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் பார்க்குற வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்து பப்ளிக் யாருனாலும் போய்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறமே எல்லாமே வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால பெர்மிஷன் ஆகணும். நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து நான் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன். நான் எனக்கு வந்து குதிரை வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அரௌண்ட் ஒரு 56 கிலோமீட்டர்ஸ் வந்து மேலே போனோம் அப்படின்னா வந்து குதிரை வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளேஸ் இருக்குது. ஒரு பிளேஸ் வந்து அங்கே ஒரே ஒரு ரூம் இருக்கும், ஒரு ரெண்டு ஃபேமிலி மட்டும் தங்குற மாதிரி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான்னு. ஸோ அதுக்காக நான் வந்து பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று மணிமுத்தாறு டேம் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போயிருந்தப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கம்மி தான், நிறையாவே தண்ணி இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. ஸோ அங்கே போய் நின்று பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறதுக்காக பேசிவிட்டு சுற்றி பார்த்தோம். அந்த டைம் தீபாவளிக்கு முந்தின நாள் அப்படிங்கிறதுனால மேபி யாருமே இல்லை. மறுநாள் வரும்போது பார்த்தோம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து தீபாவளி அன்றைக்கி பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு, நிறைய பேர் லீவுன்றதுனால நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இங்கே வரைக்கும் பப்ளிக் எந்த பெர்மிஷனும் இல்லாமல் போய் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வந்து அலோடு கிடையாது. நம்ம உள்ளே போயிட்டு எப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகிறோம் அப்படிங்கிறத பற்றி, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது பெர்மிஷன் வாங்குறதுக்கு இல்லை உள்ளே போகிறதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான். ஸோ ஒரு மூணு வே இருக்குங்க, 3 ways வந்து நம்ம வந்து பெர்மிஷன் உள்ளே போய் மணிமுத்தாறு அருவியை பார்க்கலாம். என்ன அப்படின்னா வந்து அம்பாசமுத்திரம்ல டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட டிபார்ட்மெண்ட் இது இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு முந்தின நாளே போயிட்டு உங்களோட வெஹிக்கிள் நம்பர், நீங்கள் யாரெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு போய் பெர்மிஷன் கேட்டு உள்ளே போகலாம். பட் என்னென்னா வந்து எவ்ரிடே, அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் வந்து 6 vehicle தான் அலோடு. ஸோ அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நம்ம போகிற அன்றைக்கி வந்து வேறு ஏதாவது வந்து மழை அதிகமாக இருக்குது, மண் ஏதாவது சரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அன்றைக்கி வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளோட லக்கு கொஞ்சம் வேணும் பார்த்திங்க அப்படின்னா. நான் நான் போட்ட அன்றைக்கி வந்து பெர்மிஷன்லாம் வாங்கி போகலாம் அப்படின்னு போகிற அன்றைக்கி முந்தின நாள் பேப்பரில் வந்து த்ரூ அவுட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே வந்து கலெக்டர் வந்து பப்ளிக்கை வந்து நான் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் வந்து செக் பண்ணி நாங்கள் வந்து ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிறோம், வரலாமா என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். எங்களை மட்டும் அலோவ் பண்ணாங்க, வேறு யாருமே அலோவ் பண்ணல. ஸோ அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம், அந்த செக் போஸ்ட்லேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா வந்து மணிமுத்தாறு அருவி இருக்குது. ஸோ மணிமுத்தாறு அருவி பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருந்தது, பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்தது, நல்ல ஒரு இயற்கை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த இதில் கொஞ்சம் இறங்கி நின்று பார்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயம்தான். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இந்த ஏரியாவில் வேறு யாருமே கிடையாது, நான் என்னோடய ஒய்ஃபு 2 பசங்க 4 பேர் மட்டும்தான் நிற்கிறோம். சொன்னாங்க எங்களுக்கு அங்கங்கே போய் நின்று இறங்கி பாருங்கள், பட் கொஞ்சம் சேஃபாகவே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒயில்டு அனிமல்ஸ் நிறையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மணிமுத்தாறு அருவி பக்கத்தில்
உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு சான்சஸ் கிடச்சிது அப்படின்னா உடும்பு பார்க்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நான் ஒரு போகும்போது ஒரு சின்ன சின்ன உடும்பாக ஒரு நாலு இது பார்த்தேன், வரும்போது ஒரு பெரிய உடும்பே பார்த்தேன். ஸோ ஒரு அரௌண்டு 6 feet கிட்டே இருக்கும். நான் பார்த்ததை விட என்னோடய தம்பி வந்து மறுநாள் வந்திருந்தார், அவர் ஃபோட்டோவே எடுத்திருந்தார். என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல, பட் அவர் எடுத்திருந்தார் ஃபோட்டோவே வந்து அரௌண்டு 12 feet நீளமாக இருந்திருக்கும் அந்த உடம்பு. அந்த ரோடில் ஃபுல்லாக ஒரு அகலம், ரோடோட அகலம் அளவுக்கு வந்து ஒரு உடம்பு பார்த்து நல்ல பெரிய உடம்பாக ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. பட் எனக்கு ஃபஸ்ட் டைமு. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து அங்கே உள்ளவங்கள்லாம் வந்து அந்த மாதிரி உடம்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட காரை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது நகராது, உங்களை பார்த்து பயந்து ஓடாது, மெதுவாக தான் போகும், அப்போ நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்குறது. நான் அப்படி காரில் போயிட்டுருக்கும் போதே பார்த்ததுனால நான் அதை நின்று பார்க்கணும் அப்படின்னு தோணலை. பட் இதான் பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு அருவி. ஸோ இங்கே நின்று இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், பட் இப்போ அலௌடு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால மேபி அவங்க வந்து க்ளோஸாக இருந்தது. நிறையா உள்ளே இறங்கக்கூடாதுக்கு பப்ளிக்லாம் யாருக்குமே வந்து அலௌடு கிடையாது குளிக்கிறதுக்கு. என்னென்னா வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால ஃபுல்லாக வந்து இங்கே குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்களாம். அதனால் வந்து அலௌடு கிடையாது. ஜஸ்ட் நின்று பார்த்துக்கலாம், ஃபோட்டோவெல்லாம் எடுக்கணும்னா உள்ளே போய் எடுக்கிறது கொஞ்சம் தப்பு தான். என்னென்ன அப்படின்னா வந்து என் கூட வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், அவர் சொன்னார் அரவுண்டு ஒரு ரெண்டு பேர் வந்து உள்ளே தவறி விழுந்துட்டாங்க குளிக்கும்போது. பட் அவங்கள எடுக்கிறதுக்கே வந்து அரவுண்டு 3.5 lakhs செலவு பண்ணி அந்த பாடி எடுத்தாங்களாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கல் அது இதுமாக இருந்திருக்கு. கஷ்டப்பட்டு தான் ஒரு 2 days அப்புறம் எடுத்திருக்காங்க. ரொம்ப டேஞ்சரஸ் தான் இந்த மாதிரி ஊரில் உள்ளதில் எல்லாம். ஸோ பார்த்துட்டு நீட்டாக அழகாக அரைச்சிட்டு மட்டும் வந்திருக்கலாம், வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வைல்டு ஏரியா தான். நிறைய உடும்பு பார்க்கலாம், அப்புறம் காட்டு எருமை. மான் நான் பார்க்க முடியல, பட் மேலே இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பட் மான் நான் பார்க்கல. உடும்பு இது மட்டும்தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து என்டையராக வந்து ஒரு தனியாக நம்ம மட்டும் இருக்கிறதுக்கு அழகாக இருந்தது போய் பார்த்துட்டு அப்படின்னு. எங்களோட பிளான் வந்து இங்கே போயிட்டு மாஞ்சோலை எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அந்த குதிரைவட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஸோ இந்த 2-3 இடம் தான் எங்களோட பிளானு. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து மணிமுத்தாறு டேம் அண்டு மணிமுத்தாறு அருவி பற்றி நான் பேசியிருக்கேன். கம்மிங் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாஞ்சோலை எஸ்டேட்டு அப்புறம் குதிரைவெட்டி. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக என்டையராக வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஊட்டி மாதிரி ஒரு ஏரியா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போகலாம், இல்லை அப்படின்னா இந்த செக் போஸ்ட்லேருந்தே வந்து அலோவ் பண்ணுறாங்க. டெய்லி வந்து ஒரு 1 time வந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போகிறாங்க. ஸோ அங்கே 350 rupees பே பண்ணி போகலாம், இந்த மணிமுத்தாறு அப் டு மாஞ்சோலை எஸ்டேட் வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸு. இன்னும் நிறையா நம்ம மேலே இருக்கிற மேலே போகும்போது நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன் நான். ஏன்னா வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது, அது கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும் அப்படி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், இன்னும் நிறையா ப்ளேஸஸ் போகலாம், பார்க்கலாம், நிறையா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆல், லாட் டு சி, பை.